ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே மறுபடியும் இந்த காலை தியானத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 19வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்ப நான் பேச போகிறது அந்த 19வது அதிகாரத்திலேயே 11வது வசனத்திலேயே 3வது பகுதியை பேசுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை திறந்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய கற்பனைகளை கை கொள்வதனால் ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் His commandments. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது உண்டாகிற ஆசீர்வாதங்கள், கை கொள்ளும் போது ஆசீர்வாதம், கை கொள்ளாமல் போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு உதாரணமாக உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு கட்டுப்படுத்த அந்த காரியத்தை உங்களுக்கு முன்னால் கொண்டு வர விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், அவைகளால் என்று சொல்லி இங்கே எழுதப்படுகிற வார்த்தை ஆண்டவருடைய பரிசுத்த வேதத்தை குறிக்கிறது. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளை குறிக்கிறது. அவர் நமக்கு கட்டளையிட்ட இந்த பிரமாணங்களை குறிக்கிறது. இந்த நியாய பிரமாணத்தை குறிக்கிறது. அவர் நமக்கு கட்டளையிட்ட இந்த கற்பனைகளை அதை மையமாக வைத்து இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் வாசிக்க முடியும். அவைகளால மாத்திரம் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். உன்னுடைய வார்த்தையினால்தான் நான் எச்சரிக்கப்படுகிறேன். உம்முடைய வசனத்தினால்தான் எனக்கு மிகுந்த பலன் உண்டு. அந்த மிகுந்த பலனை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. அது ஆண்டவர் இயேசு சொல்லும் போது என்னுடைய நுகம் மிகவும் லகுவானது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர் நமக்கு பாரமான அவர் சுமந்த சிலுவையே நம்ம ஷோல்டர் மேல நம்முடைய நம்ம மேல அவர் வைக்க விரும்பவில்லை. அவர் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். ஆனா நமக்கு அவர் சொல்கிற காரியம், என் கற்பனைகளை நீ கை கொள்ளும் போது நீ மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பார். இந்த காலை ஆராதனையில இந்த காலை தியானத்துல வந்திருக்கிறவர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற 3 காரியத்தை நான் உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு இதை குறித்து சொல்லும் போது, அவருடைய கற்பனைகளுக்கு குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் என்று சொல்லி முதலாவது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தியில் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். பிற்பாடு 1 முதல் 3 வசனங்களை சேர்த்து வாசிக்கிறேன். 3வது வசனம் மத்தியில் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அந்த நாட்கள்ல இங்க யார் இந்த யாருக்காக இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்க்கணும்னு சொன்னா 15வது அதிகாரத்துடைய முதல் வசனத்துல இருந்து சொல்லுகிறேன். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேத பாடகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து, உங்களுடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்கிறார்கள். இவங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம் கிடையாது, ஆண்டவர் கொடுத்த வேதம் முக்கியம் கிடையாது, ஆண்டவர் கொடுத்த உபதேசம் முக்கியம் கிடையாது, ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் முக்கியம் கிடையாது, ஆண்டவருடைய கற்பனைகள் முக்கியம் கிடையாது. ஏன் கை கழுவாம சாப்பிடுறாங்க? இதுதான் இவங்களுக்கு முக்கியம். அப்ப அவங்களுக்கு தேவன் நமக்கு கொடுத்த வேதத்தை காட்டிலும் மனுஷருடைய பாரம்பரியம், மனுஷருடைய அந்த காரியங்கள், ட்ரெடிஷ்னலான காரியங்கள். இன்றைக்கும் அப்படி நிறைய பேர் உண்டு. தேவனை அறிந்த நிறைய பேர் இன்றைக்கும் பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்றைக்கு பெந்தகோஸ்த சபையில கூட ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று திருவிருந்தில பங்கெடுத்து இன்னும் அதுக்கும் மீறி ஊழியர்களில பங்கு பெறுகிற அனைவருடைய வாழ்க்கையில நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவங்க குடும்பத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்காங்களோ அவங்க சொல்ற அந்த பாரம்பரியமான காரியத்துக்கு சபையில முன்னாடி நின்று சபையை நடத்துறவங்க கூட அதுல போய் கலந்து கொண்டு அவங்களுடைய காரியங்கள ஒத்து போகிறத நான் பார்த்திருக்கிறேன். இது உங்களை நீங்க ஏமாத்திக்கிற காரியம். ஆண்டவரை காட்டிலும் உலகத்துடைய பாரம்பரியத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக இந்த ரட்சிப்பை இழந்து போய்விடுவோம். நமக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கும். நாம அந்த நித்திய மகிழ்ச்சியையும் தேவனுடைய தெய்வீக சமாதானத்தையும்
கொஞ்சம் அனுபவிக்கலாம், ஆனா பூரணமா அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் என் இருதயம் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதே அளவுக்கு உலகத்துடைய பாரம்பரியமான காரியத்துக்கோ நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். பீலயாம் தேவனுடைய தீர்க்கதரிசி தான், ஆனால் பாலாக்கு அவனுக்கு சொல்லும் போது நான் உனக்கு இதை தர அதை தரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனை ஏற்கனவே போகாதன்னு சொல்லிட்டாரு. மீதியும் அவன் போய் ஜபம் பண்றான், நான் போலாமா போக வேண்டாமான்ட்டு. ஏன் உள்ள இருந்த பொருள் ஆசை, உலகத்துடைய ஆசை, உலகத்தின் சிநேகிதங்கள், உலகத்துடைய உறவுகளை பிரியப்படுத்தணும், எனக்கு எந்த லாபம் கிடைக்கும் சொல்லி அந்த இடத்துல நான் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாரம்பரியத்தின்படி மனுஷருடைய பாரம்பரியத்தின்படி போய்விடுகிற அநேக ஆவிக்குரிய விசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன். ஈவன் இவ்வளவுக்கும் மேல சபையில ஊழியத்துல முக்கிய பொறுப்பு வகிக்கிறவங்கள கூட சிலரை அப்படி அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனுஷருடைய பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்திருக்கிறேன். இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இங்கே யாத்ராமத்தின் புத்தகம் அதனுடைய 20:6 யாத்ராமத்தின் புத்தகம் அதனுடைய 20 அங்கே 6 வாசிக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிற தெளிவாய் சொல்கிறார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒன்னால் அவர் குழப்பவே மாட்டார். அவர் தெளிவாய் பேசுகிற தேவன். அவர் பேசுகிறத எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய ஜனமும் புரிந்து கொள்ளும், புறஜாதி ஜனமும் புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு தெளிவா பேசுகிறார் பாருங்கள். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கழுவுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். தத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆண்டவர் சொல்ல வருகிற வார்த்தை ரொம்ப கிளியர். நீ என் வார்த்தைக்கு கீழ்படுத்தினா நான் உனக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன். நீ மனுஷ பாரம்பரியத்தின்படி போகணும்னு நினைச்சினா நீ செய்யறதுல நீ சந்தோஷமா இருக்க முடியும், ஆனா நீ செய்யறதுல நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் உனக்காக என் குமாரனை பலியாக செலுத்தி விளைக்கிறையமாக அவரை ரத்தத்தை சிந்தி நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ என்னுடையவன், நான் என்ன என்னாலே நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். அதனால நீ எனக்கு தான் சொந்தம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டவருடைய அந்த இருதயத்தினுடைய அவருடைய அன்பின் அந்த உணர்வுகளை, அவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்றதுக்கு கர்த்தர் நமக்கு இந்த காலங்களில உதவி செய்வாராக. நான் மற்றவர்களை பிரியப்படுத்துறதுக்கு அல்ல. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது நான் மனுஷனையா அல்லது தேவனையா யாரை பிரியப்படுத்துகிறேன்? அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில உலகம் அழிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யாரை பிரியப்படுத்துகிறோம்? தேவனை பிரியப்படுத்துகிறோமா? அவருடைய கட்டளைகளை பிரியப்படுத்துகிறோமா? அவருடைய சத்தியத்தை பிரியப்படுத்துகிறோமா? அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை நாம் பிரியப்படுத்தி வாழ்கிறோமா? அல்லது இந்த உலகத்தினுடைய மனுஷர்கள், சொந்தக்காரங்க, மாமா மச்சான், கொண்டா கொடுத்தா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாரம்பரியத்தை எப்படியாவும் செய்து அவங்கள நாம சந்தோஷமா வச்சுக்கணும், அப்பதான் அவங்க நம்முடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லி அந்த பாரம்பரியத்துக்காக நீங்க உங்களை ரட்சித்த, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை வேதனைப்படுத்தி எங்கேயாச்சும் வாழ்வீங்க அப்படின்னு சொன்னா, அப்படி உங்க வாழ்க்கை எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா, இந்த காலங்களில அந்த இடத்தை விட்டு வெளியே வரது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உபாகமத்தின் புத்தகம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம். உபாகமத்தின் புத்தகம் அதனுடைய 6:17 வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 6:17 அதனுடைய 17 வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எல்லா வசனங்களையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் தெளிவான ஒரு வார்த்தை உங்கள் தேவனாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறது இங்க பார்க்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக. எல்லாருக்கும் பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியங்கள் அந்த சாட்சி, அது அவர் செங்கடல 2 பலந்திருக்கலாம், எகிப்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கலாம், எரிகோவை நீங்க துதியினால ஜெய் ஜெய் அதை இடித்து கீழே தள்ளியிருக்கலாம். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்த ஆயி பட்டணத்தை நீங்க ஜெயிச்சது, அதோடு கூட வனாந்திரத்துல நீங்க நடக்கும்போது 40 உங்க வஸ்திரம் பழமையாவல, உங்க கால் வீங்கி போகல, உங்களுடைய பாதரட்சை தேங்கி போகல, இப்படி வானத்திலிருந்து ஆண்டவர் தூதருடைய போஜனத்தை அனுப்பி 40 உங்களை போச்சுட்டு, இப்படி எல்லா காரியங்களையும் நீங்க மனதில் வைத்த அந்த சாட்சிகளை நீங்க மறந்து போகாதீங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம்,
ஏன்னா நம்மகிட்ட நீங்க நாலு காசு இருக்கும் போது நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க நாங்களாம் எங்களுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நேற்று அதாவது ஆண்டவரை அறிந்த அந்த நாளில நீங்க இருந்த அந்த பிரச்சனை போராட்டத்தின் நாட்களை நினைச்சு பாருங்க. அன்னைக்கு எந்த சொந்தக்காரங்க உங்களுக்கு உதவியா இருந்தாங்க? அன்னைக்கு அவங்களுடைய பாரம்பரியத்துக்காக நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பக்கம் ஓடும் போது அவங்களை மனுஷர்களை நீங்க பிரியப்படுத்தும் போது உங்களை இப்படி விடுதலையாக்கி ரட்சித்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் இருளில் இருந்தும் பிசாசின் பிடியில் இருந்தும் தரித்திரத்திலிருந்தும் வறுமையில் இருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு அவங்களை விடுவித்து ஆசீர்வதித்து இன்னைக்கு மேன்மையான ஒரு நிலையில கொண்டு வந்து வைத்திருக்கும் போது நீங்க அவருக்காக மட்டும் வாழாம உங்க சொந்தக்காரர்களுடைய பாரம்பரியம் வேதத்தை காட்டிலும் அந்த பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் நாம கொடுப்போம் என்று சொன்னால் ட்ரெடிஷன் அல்லது அந்த ட்ரெடிஷனல் காரியங்களுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால் கண்டிப்பா அதுல ஆண்டவருக்கு வருத்தம் உண்டாகும். அதனாலதான் இந்த ஆண்டவர் மோசேயை கொண்டு பேசுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரு முறை ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட ஊழியத்தை நிமித்தம் அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரை பார்த்து ஒரு வாலிபன் அவனை குறித்து முதலாவது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் மத்தேயு